1857 ஆண்டு மே மாதம் 14 நாள் முதல் இந்திய விடுதலை போரின் போது பகதூர் ஷா ஜாஃபர் டெல்லியில் தேசிய அரசாங்கத்தை நிறுவினார். 1857 ஆண்டு மே மாதம் 10 தேதி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து மீரட்டில் முதல் விடுதலை போர் வெடித்தது. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தினர் டெல்லிக்கு வந்து பகதூர் ஷா அவர்களை அரசராக தமது போராட்டத்திற்கு தலைமையேற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டனர். அவர்களது வேண்டுகோளை ஏற்று இந்திய பேரரசராக இந்த எழுச்சியின் தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் தனது மகன்களுடன் அரச குடும்பத்துடனும் சாந்தினி சவுக் பகுதிக்கு சென்று அங்கே தேசபக்த படைகளிடம் உரையாற்றினார். எழுச்சியின் ஆதரவாளர்கள் அவரை இறையாண்மை மிக்க தலைவராக ஏற்றுக்கொண்டனர். பகதூர் ஷா அவர்களது பெயரில் இந்திய நாட்டின் பல பாகங்களிலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எழுச்சிகள் நடைபெற்றன. பகதூர் ஷா அவர்கள் 14 மே 1857 டெல்லியில் நிறுவிய தேசிய அரசாங்கத்திற்கு ஆதரவு தந்து இந்து முஸ்லீம் அலுவலர்களையும் ராவுகளையும் ராஜாக்களையும் தனது அவைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். இதன் தொடர்பில் அனைத்து ஜாகிர்தார்களுக்கும் அமீர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கு எதிரான போரில் இணையுமாறு சுற்றறிக்கைகளை அவர் அனுப்பினார். அடுத்த 4 மாதங்கள் முதல் விடுதலைப் போரின் முக்கிய கேந்திரமாக டெல்லி விளங்கியது. இன்றைய நிகழ்ச்சியில் வங்காளத்தில் பாரிசாலில் 1892 ஆண்டு இதே மே மாதம் 14 நாள் பிறந்த விடுதலை வீரர் அருண் சந்திர குகா அவர்களையும் நினைவு கூறுவோம். சரஸ்வதி நூலகம் என்கிற பதிப்பகத்தை அவர் நடத்தி வந்தார். இந்த பதிப்பகத்தின் வழியாக தேசிய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய அவரது படைப்புகளை வெளியிட்டு வந்தார். குகா அவர்கள் சுவா இந்தா என்கின்ற வார இதழையும் நடத்தி வந்தார். 1930 ஆண்டு அந்த இதழ் தடை செய்யப்பட்டது. அதனுடைய 4 ஆசிரியர்கள் மீதும் பிரிட்டிஷாருக்கு எதிரான தேச துரோக குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டது. 1906 ஆண்டு அருண் சந்திரகுமார் குகா யுகாந்தர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். இந்த கட்சியின் செயல்பாடுகளில் பங்கேற்பதற்காக பலமுறை அவர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். 1920 ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் போதும் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் விடுதலையானதும் மேற்கு வங்காள காங்கிரஸ் கமிட்டியின் பகுதியாகவே அவர் ஆனார். தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் 1923 ஆண்டு உறுப்பினரானார். இந்த உறுப்பினர் பதவியில் தொடர்ந்து 26 ஆண்டுகள் அவர் செயல்பட்டார். குகா அவர்கள் மேற்கு வங்காள மாநிலத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனுடைய விவாதங்களில் தீவிரமாக அவர் பங்கேற்றார். முதல் 3 மக்களவைகளிலும் அவர் உறுப்பினராக இருந்தார். குகா அவர்கள் ஆர்வமிக்க எழுத்தாளரும் கூட. அவரது குறிப்பிடத்தகுந்த படைப்புகளுள் அரவிந்தரும் யுகாந்தரும் சிருஷ்டி ஓ சப்யதா தேஷ் பரிசாயா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் சுதன்சு பிமல் சந்தா அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் அனுசீலன் சமிதியின் தீவிரமான உறுப்பினர் ஆவார். 1935 ஆண்டு மே மாதம் 31 நாள் அவரது புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டு சிட்டகாங் சிறையில் வைக்கப்பட்டார். 1935 ஆண்டு ஜெய்ஷூர் கேஷாப்பூர் கிராமத்தில் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அப்போது 1936 மே மாதம் 14 நாள் அவர் காலமானார். தேசியவாதி அல்லாபக்ஷ் உமர் சுமாரோ அவர்களது நினைவு நாள் மே 14 நாளாகும். இப்போது பாகிஸ்தானில் இருக்கும் சிந்து பகுதியில் அல்லாபக்ஷ் பிறந்தார். அவர் ஒரு ஜமீன்தாரர், அரசு ஒப்பந்தக்காரரும் கூட. சிந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு அவர் இட்டிக்கட் என்ற கட்சியை தொடங்கினார். 1937 நடந்த முதல் சட்டசபை தேர்தல் அவரது கட்சி காங்கிரசின் உதவியுடன் அமைச்சரவையை அமைத்தது. அதில் அல்லாபக்ஷ் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அல்லாபக்ஷ் தலைமையிலான அரசாங்கம் 1938 முதல் 42 வரை தொடர்ந்து நீடித்தது. உண்மையான தேசியவாதியாக இருந்த அல்லாபக்ஷ் பிரிவினை கொள்கையை கொண்டிருந்த முஸ்லீம் லீகில் சேர மறுத்துவிட்டார். 1940 ஆண்டு அகில இந்திய மாநாடு டெல்லியில் நடந்தபோது அந்த மாநாட்டுக்கு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது கராச்சியில் அவரது வீட்டை இயக்கத்திற்காக அளித்தார். கராச்சியில் உள்ள சிறைக்கு சென்று அங்கிருந்த சத்தியாகிரகிகளுக்கு அவர் உதவி செய்தார். 1942 செப்டம்பர் மாதம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அதன் உச்சத்தில் இருந்தபோது அவர்
பிரிட்டிஷ் அரசின் பாதுகாப்பு குழுவிலிருந்து ராஜினாமா செய்ததோடு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு அளித்திருந்த பட்டங்களை தன் எதிர்ப்பை காட்டும் வகையில் திருப்பி அளித்தார். துரதிருஷ்டவசமாக அந்த தைரியம் மிக்க அல்லாபக்ஷ் என்கிற தேசியவாதி 1943 மே மாதம் 14 சுட்டுக் கொல்லப்பட்டார். சொந்த நகரத்திற்கு அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது முஸ்லீம் லீக் கட்சியின் தீவிரவாதி ஒருவரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த தைரியம் மிக்க மண்ணின் மைந்தருக்கு நமது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.